வாழ்க வளமுடன். எஸ்பிவி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனிய வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, அழகான ஒரு தென்னந்தோப்புங்க. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆற்று பொள்ளாச்சிக்கு பக்கத்துலேங்க. ஒரு அருமையான தோப்பு, 7 ஏக்கருங்க, ஃபுல் தார் ரோடு ஃபேஸுங்க. ரோடு ஃபேஸ் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 600 to 700 அடி ரோடு ஃபேஸே இருக்குங்க. பார்த்துட்டிங்கன்னா பூமியோட எண்டில் வந்துட்டு ஒரு செக் டேமுங்க, ஒரு ஆறு ஒன்று ஓடுது. அந்த சின்ன ஆறு, மழை பெஞ்சா போகிற ஆறு, அதில் வந்து செக் டேம் போட்டிருக்காங்க. அதனால் தண்ணி இங்கே அருமையான ஒரு தண்ணியோட ஒரு அருமையான பூமிங்க. அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமே வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கீழே விழுந்த தேங்காயை பொறுக்கி போட்டிருக்காங்க, அதே அவ்வளோக்கு இருக்குது. மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 to 40 to 40 மரம் ஆயிடுச்சுங்க. நல்ல அருமையான காப்பில் இருக்குது. இதில் நல்ல மரம், கொஞ்சம் பெரிய மரங்கனால் கீழே வந்துட்டு தென்னம்பள்ள போட்டுட்டாங்க, அதுவும் 2 வயசு மரங்க. இன்னும் ஒரு 3 வருஷங்கிறப்ப அது காப்புக்கு வந்துடும். காப்புக்கு வந்துடும் இந்த மரத்தையும் நம்ம ஒரு நல்ல ரேட்டுக்கு இந்த மரம் போகுங்க. சொன்ன பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு 2 to 2.5 வயசு அருமையான கண்ணு மரங்க. இனி இந்த மரம் ஈல்டு வரப்போ நம்ம அந்த பெரிய மரத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா காப்பு இதுலேயே வந்துட்டு, அதாவது மழை காலத்துலேங்கிறப்போ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வண்டி கிட்டத்தட்ட மழை காலங்க. அதே வேசைங்கிறப்போ கிட்டத்தட்ட இதுலேயே வந்துட்டு 15 வண்டி காய் வரைக்கும் இதில் ஈல்டு கிடைக்குங்க. அந்தளவுக்கு மரம் வந்துட்டு நல்லா அருமையான காப்பில் இருக்குங்க. வாஸ்து பார்த்துட்டிங்கன்னா 100% அருமையான வாஸ்துங்க. ஏன்னா வடக்கு நல்லா வடக்கு சரிவு, ஃபுல் தார் ரோடு ஃபேஸு, கிழக்கு பார்த்த பூமி, அதுலேயும் ஜலமூலையில் கிணறுங்க. கிணத்துலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் அருமையான தண்ணி அப்படியே பன்னீராட்டம் இருக்குங்க. இதில் தண்ணி வந்துட்டு கிணத்துல உங்களுக்கு தேரவே செய்யாது. ஏன்னா கிணத்துக்கு அடுத்து அந்த ஓடையில் வந்துட்டு செக் டேம் கட்டிக்கனால தண்ணி உங்களுக்கு இந்த கிணத்துல எப்போது தீரா தண்ணிங்க. தோப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான காப்பில் இருக்குது. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துட்டு 80 ரூபா கேட்குறாங்க. இது வந்துட்டு இந்த ஃபுல் தார் ரோடு ஃபேஸில் உங்களுக்கு இந்த மாதிரி பூமி கிடைக்கிற சிரமம். 80 ரூபாய்ங்கிறது இதுக்கு வந்துட்டு கரெக்டான ரேட்டு தாங்க. பூமி பிடிச்சிருந்தா நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு டைரெக்டாக. ஏன்னா இது வந்துட்டு காட்டுக்கரைட்டே டைரெக்டாக இருக்குது. இதில் ஒரு போர் தண்ணி விழுந்துட்டு இருக்குது பாருங்கள். போர்லேயே உங்களுக்கு அருமையான தண்ணி, கிணத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒத்தம். ஒரு போரும் நம்ம போனதுனால போர் தண்ணி உங்களுக்கு ஓடுறது காமிக்கணுங்கிறதுனால போர் வந்துட்டு போட்டு விட்டு காமிக்கிறேங்க. ஏன்னா கிணத்துலேயே இப்போ தண்ணி இருக்குது. ஏன்னா போர்லேயும் உங்களுக்கு தண்ணி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக நான் ஆன் பண்ண சொல்லி உங்களுக்கு அந்த வீடியோவுக்காக ஆன் பண்ணி நாங்கள் போட்டிருக்குறேங்க. இல்லைன்னா கிணத்துலேயே இந்த இப்போ வந்துட்டு நல்ல தண்ணிங்க, இன்னும் வேசை ஆகுது அப்படின்னா தான் உங்களுக்கு இன்னும் இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரலுங்கிறப்ப தான் உங்களுக்கு அந்த ஆற்றுலேயும் தண்ணி இல்லைங்கிறப்ப தான் இங்கே வந்துட்டு கிணத்துல கொஞ்சம் தண்ணி குறையினா மட்டும்தான் நம்ம போர் ஓட்ட வேண்டியது வருங்க. மற்றபடி இங்கே வந்துட்டு தண்ணிக்கு அருமையான சௌரியங்க. ரோடு ஃபேஸ் சொன்னதாங்க 600 to 700 அடி. இந்த மாதிரி ரோடு ஃபேஸ், ஃபுல் ரோடு ஃபேஸ் வந்துட்டு நீங்கள் யாராவது ஒரு 3 பேர் 4 பேர் பூமியை நீங்கள் பிரித்து வாங்குறதாகவும் இருந்தாலும் அவங்களுக்கு, ஏன்னா நான் சொன்ன பாருங்க ஃபுல் தார் ரோடு ஃபேஸு, இதிலேருந்து ஆரம்பம் பார்த்துங்க. ஒரு 4 பேர் வேணாலும் உங்களுக்கு ஆளுக்கு 1.5 ஏக்கரா நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் இருக்கீங்கன்னா நீங்கள் 4 பேர் கூட சேர்ந்து எடுத்துக்கலாம். அத்தனை பேர்த்துக்குமே எல்லா கிழக்கு பார்த்த பூமியாகவும் வருங்க, எல்லாமே தார் ரோடு ஃபேஸு. அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மொத்தமாக வாங்குறதுனாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து வாங்குறனாலும், ஏன்னா இவங்க பிரித்து தரமாட்டாங்க. நம்ம தான் சேர்ந்து யாராச்சும் 1-2 பேரோ இல்லை 3 பேரோ நம்ம சேர்ந்து வேணால் வாங்கிக்கலாம். காட்டுக்காரர் வந்துட்டு பிரித்து தரமாட்டாங்க, மொத்தமாக அப்படியே கொடுத்துட்டு அவங்க வெளியே போகிறாங்க. அதனால் அவங்க மொத்தமாகவே தருவாங்க பார்த்தீங்களா. வடக்கு சரிவு, வடக்கு பார்த்தா நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கிறோம். மரமும் நல்ல அருமையான காப்பிலுக்கு. இப்போ பாருங்க அந்த செக் டேமையும் காமிக்கிறேன் பார்த்துக்குங்க. செக் டேம்லேயும் அருமையான உங்களுக்கு தண்ணி இருக்குது. ரேட்டு சொன்னதாங்க பாருங்கள். செக் டேமில் தண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு படியை கீழே கட்டிக்கிறாங்க. எல்லாம் குளிக்கிறதுக்கெல்லாம் கூட சௌரியமாக படியை கட்டி விட்டுருக்குறாங்க. அந்த படி வழியில் போனால் செக் டேமுங்க, அதில் தண்ணி உங்களுக்கு நிறைய தண்ணி நிற்கிது. இதுதான் நம்ம காட்டோட அருதிங்க. இந்த ஃபென்சிங் தெரியுது பாருங்க, நல்ல ஜலமூல இழுத்த பூமிங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க. நம்ம தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு விடுங்க. வாழ்க வளமுடன்.